Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெய் சாதம் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம பாஸ்மதி ரைஸ் மற்ற ரைஸ் எதே சேர்க்கல. நம்ம வீட்டில் இருக்க அரிசி வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச பச்சை அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இந்த அரிசியை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம போடுறப்ப தண்ணி இல்லாமல் தான் சேர்க்கணும். அதனால் வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊறிச்சு இந்த அரிசி. நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் பாலுக்கு. இந்த மாதிரி டம்ளரில் வந்துட்டு ஒரு 3.5 டம்ளர் வந்து நான் தேங்காய் பால் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் எடுத்து நாம் இன்றைக்கி இந்த சாதம் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் நான் 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 ஸ்பூன் வந்துட்டு நெய் இதோடு சேர்த்துக்கிறேங்க. நம்ம நெய்யில் தான் அதை செய்ய போகிறதுனால நெய்யும் எண்ணெயும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட்டை 3 கிராம்பு 4 ஏலக்காய் 1 முந்திரி பருப்பு 10 பருப்பு இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம். பிரியாணியெல்லாம் இதோட கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்குவோம். நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இதோட வந்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கணும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் தான் நாம் இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமும் 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். நான் இன்றைக்கி வீடியோ காண்டி உங்களுக்கு வந்து சீக்கிரம் வதங்கின மாதிரி காட்டியிருக்கேன். ஆனால் எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அவ்வளோ அளவு நம்ம இந்த சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதோட வந்துட்டு நான் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இதில் இருக்க விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இதை சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வந்துட்டு நல்லா பழமாக இருக்க தக்காளி எடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் காயாக இருக்க தக்காளி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப பழமாக இருக்க தக்காளி போட்டிங்கன்னா நம்ம நெய் சாதம் வந்து நல்லா ஒயிட் கலர் வராமல் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி காயாக இருக்க தக்காளியை எடுத்துக்கோங்க. நான் புதினா மல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த சாதம் தேவையான உப்பு அதோட சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் அரிசி சேர்க்க போகிறோம். இந்த சாதம் வந்துட்டு பாஸ்மதி அரிசிலாம் செஞ்சாவே இன்னும் சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். என்கிட்ட இருக்க அரிசி பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா நான் அதில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதோட வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனாலும் இப்போ நம்ம இது மாதிரி வதக்கிறதுல அந்த தண்ணி சுத்தமாக ட்ரை ஆயிரும். நீங்கள் பிரியாணி செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி நெய் சாதம் செஞ்சாலும் சரி, அந்த எண்ணெயில் வந்துட்டு இந்த அரிசி இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டிங்கன்னா சாதம் வந்துட்டு குழையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம கிளறி விடுறோம் அந்த நெய்யோட இந்த அரிசியை. இந்த மாதிரி கிளறி விடுறப்ப ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் வந்துட்டு நீங்கள் கிளறி விட்டுறாதீங்க. சும்மா லைட்டாக போலாக கிண்டி விடுங்க. இப்போ இதோட வந்துட்டு நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். ஆனால் வந்துட்டு 3¾ டம்ளர் தண்ணி ஊற்றினாவே போதுங்க. சரிக்கு சரி தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் வந்துட்டு 3¼ டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன் இதோட. இங்கே பாருங்கள், இந்த 3/4 டம்ளர் தண்ணி இவ்வளோ தான் ஊற்றுறேன். இந்த அளவு போதும். இப்போ இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஊற்றிருக்கேன் இந்த தேங்காய் பால் இந்த சாதத்தோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட வந்துட்டு நான் டவுன் பண்ணாங்கன்னு ஒரு இலை வந்து இதோட சேர்க்க போகிறேங்க. இது மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த இலை. நாசிலிமா செய்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை நான் 4 பீஸ் அளவுக்கு இதோட வந்து சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தாங்க. இது போட்டால் அந்த சாதத்தோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறத நான் போடுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இது செய்யா போடாமல் செஞ்சிங்கனாலும் சூப்பராக தாங்க இருக்கும். இதையும் இந்த சாதத்தோடு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. விசில் எதுவும் போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சுருங்க. மேலே நம்மளை வந்து ஸ்டீம் மேலே வர ஆரம்பித்தோடனே இதை நம்ம திறந்து பார்ப்போம். மேலே ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அதை திறந்து பார்க்குறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாதம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ வந்துட்டு அடுப்பை வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சுக்குவோம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் இருக்கக்கூடாதுங்க. சுத்தமாகவே வந்துட்டு சிம்மில் குறைச்சி வச்சுருங்க தீயை. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட தண்ணி எல்லாமே சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு கரண்டிக்காமல் இந்த மாதிரி திருப்பிட்டு அதை இப்படி திருப்பி விடுங்க. நீங்கள் நேராக வச்சுக்கிட்டுனிங்கன்னா சாதம் உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் அப்படி திருப்பி விட்டுட்டு கரண்டிக்காமல் இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ மறுபடியும் நாம் மூடி போட்டு மூடி குக்கர் விசில் போட்டுருவாங்க. அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமுக்கு வச்சிடாதீங்க.
அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விசில் போட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம், நம்மளோட சாதம் ரெடியாக இருக்குங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நாம் எப்போயுமே வந்து பிரியாணி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நெய் சாதமும் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்குறேன். பாருங்கள் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு சைட் டிஷ் எப்படி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத நாளைய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த சிக்கன் கிரேவியும் வந்து இந்த நெய் சாதம் வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்மளோட சாதம் பாருங்கள் உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள் உதிரி உதிரியான சூப்பரான நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.